ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை மிளகாய் ஃப்ரை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 10, ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோம். இந்த தவா சூடாகிடுச்சு. இந்த தவாவில் நம்மக்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, எல்லாமே 1 டீஸ்பூன் தான் இதுக்கு அளவு. 1 டீஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் நமக்கு வெளியே வர அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் எதுவுமே விடாமல் நம்மளோட கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இது மாதிரி கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு நமக்கு வந்து வாசம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து, இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுட்டு இதை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகாய் ஃப்ரைங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொடியில் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு கீரல் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து எண்ணெயில் நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இது மாதிரி கீறி வச்சு அதுக்கப்புறமா போடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ மற்ற சாமான் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது வந்து காஷ்மீரி சில்லிங்கிறதுனால நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரம் தெரியாது. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவே நமக்கு பொரிஞ்சிருச்சு. இதில் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பொடி ஆட் பண்ண போகிறோம்.
மசாலாஸ் எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க எலுமிச்சம்பழம், 4 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரத்துக்கு தகுந்த நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதில் வந்து எலுமிச்சை ஜூஸ்லேயே இது வந்து வெந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து உள்ள அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பச்சை மிளகாய் ஃப்ரை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோட ரோட்டியோட நீங்கள் வந்து எந்த வெரைட்டி ரைஸ் கூட தை சாதத்தோட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.